இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறார். வரலாற்று சிறப்புமிக்க சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழா, அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஆகியவற்றில் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டில் முதன்முறையாக மாமல்லபுரத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறும் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று சென்னை வருகை தரும் பிரதமர் நேரு உள்விளையாட்டரங்கில் கோலாகலமாக நடைபெறும் 44வது ஃபிடே சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் தொடக்க விழாவில் பங்கேற்கிறார். இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன், தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இதுகுறித்து பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், செஸ் ஒலிம்பியாட் தொடர் இந்தியாவில் நடைபெறுவது, குறிப்பாக செஸ் விளையாட்டுடன் நெருங்கிய தொடர்புடைய தமிழகத்தில் நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். ஆசியாவில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டின் முதன்முறையாக நடைபெறும் ஃபிடே சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி நமக்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 187 நாடுகளைச் சேர்ந்த செஸ் விளையாட்டு வீரர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டியில் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 30 வீரர்களை உள்ளடக்கிய 6 அணிகள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளன. முன்னெப்போதும் இல்லாத அளவில் இந்த போட்டியில் அதிக அளவிலான செஸ் விளையாட்டு வீரர்கள் இந்தியா சார்பில் பங்கேற்கின்றனர். மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் போட்டி ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளதாக பன்னாட்டு விளையாட்டு வீரர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இதையடுத்து போட்டி நடைபெறும் பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குறிப்பாக பூஞ்சேரியில் உள்ள நட்சத்திர விடுதி செல்லும் அனைத்து வழிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு முறையான சோதனைக்கு பின்னரே அனுமதி வழங்குகின்றனர். பிரதமர் தமது 2 நாள் சென்னை பயணத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்கிறார். நாளைய தினம் நடைபெறும் இந்த விழாவில் தங்கப்பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை பிரதமர் மாணவர்களுக்கு வழங்குகிறார்.